நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் பன்னீர் கட்லெட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் பன்னீர் எடுத்துக்கணும். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். அடுத்ததில் 1/2 கப் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் புதினா கொஞ்சமாக நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாட் மசாலா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சுவைக்கேற்ப உப்பு, அப்புறம் வெங்காயம் 1/2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா தட்டி இந்த மாதிரி வடை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எனி ஷேப் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்ல ஒரு ஹார்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் என்ன ஷேப்பில் நம்ம கொடுக்கறனாலுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து 1 ஸ்பூன் மைதா சேர்க்குறேன், அடுத்து 1 ஸ்பூன் அரிசி மாவு, சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து நல்ல ஒரு பேட்டராக கலந்து எடுத்துக்கலாம் கோட்டிங்காக. இப்போ இது நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் கட்லெட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் போட்டுடலாம். போட்டுட்டு ரெண்டு பக்கமும் போகிற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கிட வேண்டாம், இல்லாட்டி உடைய ஆரம்பிச்சிடும். லைட்டாக போட்டு மேலாப்பில் அந்த தண்ணி நினைஞ்சா போதும். இப்போது நம்ம முக்கின கட்லெட்டை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் கட்லெட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம 1 கட்லெட்டாக போட்டு டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இது குக்காக ரொம்ப நேரம் ஆகாது. மேலாப்பில் வந்து இது வந்து ஃப்ரை ஆனால் போதும். ஆயில் டெம்பரேச்சர் ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் ஆயில் டெம்பரேச்சர் குறைஞ்சாலும் இதுக்குள்ளேருந்து உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும், அதாவது கட்லெட் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு இதை வந்து சுட சுட ஒரு புதினா சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா அம்மியான பன்னீர் கட்லெட் ரெடி ஆகிடும். யூனிக்கான ஐட்டம்ஸ் ரெசிபீஸை வந்து நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டரில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.